வணக்கம் நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். நீங்கள் விரும்பி செய்கிற வேலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு பிடிக்காதது என்னன்னு கேட்டிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். விரும்பினா எனக்கு எல்லா வேலையும் பிடிக்கும். எல்லாமே வீட்டில் சமைக்கிறச்சே அந்த காய்கறிலாம் அலம்பி, அந்த வாழைக்கெல்லாம் தோலை சீவி, கேரட்லாம் திருவி, அந்த நறுக்கி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். வாழைக்காவை தண்ணியில் போடணும், பரங்கிக்காய் பூச்சிக்காய் தனியாக வைக்கணும், இது அப்படி வெட்டணும், அதை அப்படி வெட்டணும், பொடலங்காய் எப்படி இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டணும், அந்த விதெல்லாம் எடுக்கணும், அதுலேருந்து பீர்க்காங்காய் கட் பண்ணுறதுலேருந்து எல்லா காய்கறியும் கட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். டெய்லி அந்த கிச்சனில் போய் காலம்பறையே இது சமைக்கணும் அதை சமைக்கணும். கொடைக்கானல்னால் எது கறி எது கூட்டு அப்படின்னு வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுடுவேன். அப்புறம் அந்த குக்கிங் டைம் வரைச்சே நானே எல்லாத்தையும் வெட்டுவேன். இங்கேயும் என் வீட்லேயும் இப்போ தான் ஒரு 2 வருஷமாக நான் அந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறது விட்டுட்டேன். அதர்வைஸ் எவ்ரி டைம் வெஜிடபிள்ஸ் கட்டிங் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப தெரப்பட்டிக். ஆக்சுவலி நீங்கள் என்ன சமைக்கிறதுன்னு வெஜிடபிள்ஸை தோட்டத்துலேருந்து பறிச்சோ, கொடைக்கானலாம் நான் தோட்டத்தில் போய் முள்ளங்கியை பிடிங்கன்னு பருவோம், பீன்ஸை கையால் பறிச்சு வருவோம். அந்த மாதிரி பெங்களூருக்கு திருக்காக்குடியிலேருந்து பறிப்போம். அதை பறித்து கொண்டு அலம்பி அதை வெட்டி அதை நறுக்கி வைக்கிறதே ஒரு அலாதி. அண்ட் இட் இஸ் ஸோ தெரப்பட்டிக். எல்லா வியாதியும் அதுவே நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கிறச்சு வியாதி போயிடும். இதை குக் பண்ணுறது நெக்ஸ்ட்டு. ஸோ நான் கொடைக்கானல் போனால் இது கறி இது கூட்டு இதான் சாம்பாரில் போட வேண்டியதுன்னு பிரித்து வச்சுடுவேன். அவங்களுக்கு நறுக்கையும் கரெக்டாக வச்சுடுவேன், மூடி வச்சுடுவேன். ஸோ தே நோ வாட் டு டூன்னு சொல்லிட்டு அது எப்படி குயிக்காக சமைக்கிறது, கேஸு டைம்லாம் போகாமல் இருக்கேன். நான் தட்டு மேலே எது சீக்கிரம் குக்குமோ அது குக்கும், அது மேலேயும் மற்றெல்லாம் கீழே வச்சு அடியில் அரிசி வச்சு அடிக்க குக்கரில் வச்சுட்டா சத்தம் வந்தோடனே அணைச்சிட்டா எல்லாம் ஒரே சமயம் முடிச்சிருக்கும். அப்புறம் கேஸ் சேவ்டு, டைம் சேவ்டு, எல்லாம் தளிச்சு போட்டு 1 நிமிஷத்தில் சமையல் முடிச்சிடுவேன். நான் அது மாதிரி எனக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும். வெஜிடபிள் கட்டிங் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் என் பேரன் பேத்திங்களுக்கு புழிஞ்சு கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் பள்ளப்பள்ளப்பிள்ளைன்னு கவுத்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எல்லா வேலையும் பிடிக்கும். எனக்கு பிடிக்காத நினைத்து சொல்கிறது, புறம் பேசுறது, அதெல்லாம் தான் பிடிக்காது. கெட்ட விஷயங்கள் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது. மற்றபடி எல்லாம் பிடிக்கும். எனக்கு டைம் கிடைச்சா எனக்கு எதுவுமே அசிங்கமாக டர்ட்டியாக இருந்தால் பிடிக்காது. இப்போ கொஞ்சம் என் ரூமில் நிறையா சாமான் இருக்குது. நான் எப்போதுமே இப்போ ஸ்பெஷலி கிச்சனுக்குள்ளே போனால் சிங்க் பக்கத்தில் பாத்திரம் தான் அலம்பி கவுத்து வச்சுருவேன். அப்புறம் வெஜிடபிள்ஸு நறுக்கினதெல்லாம் இருந்தால் தான் எடுத்துருவேன். கபடை திறந்து எதெல்லாம் அசிங்கமாக இருக்குன்னு பார்த்து க்ளீன் பண்ணுவேன். எந்த ரூம் போனாலும் டஸ்ட் இருந்தால் உடனே துணி இங்கே எங்கள் அம்மா இடிப்புலேயும் ஒன்று சொல்லிட்டுருப்பா. அது மாதிரி நானும் ஒன்று வச்சுட்டு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி எனக்கு பழப்பிழப்பிலான்னு வீடு இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அது இருந்தால் அப்போ தான் லக்ஷ்மி வருவாள். சாயந்தரம் விளக்கேற்றி வச்சு துளசிக்கிட்ட வச்சா லக்ஷ்மி எங்கே லைட் எரியுதுன்னு உங்கள் வீட்டுக்கு வருவாங்களாம். ஸோ எப்போதும் சொல்லுவேன், அங்கே லைட் வைங்க, லக்ஷ்மி வரணும், பின் பேக்கை திறந்து வைங்க அப்படின்னு சொல்லுவேன். இது பழைய விஷயங்கள் எங்கள் அப்பா அம்மா பாட்டிக்கிட்டேன்னு கற்றுட்டேன். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தேட். என் பொண்களுக்கும் என் பேர குழந்தைங்களுக்கும் ஐ எம் ட்ரைங் டு டீச் தம். எவ்வளோ தூரம் அது ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. இப்போல்லாம் ரொம்ப இது கலிகாலம், எப்படி போகிறதோ அப்படி போட்டோம். நம்ம இருக்க கூட ஜாலியாக இருந்து நம்ம பிடிச்ச வழியெல்லாம் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். அப்புறம் என்ன நடக்க போகிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம்.